நம்ம ஏரியோட லேட்டஸ்ட் டான்ஸ் ஒரு ஒரு நீங்க வந்துட விட மாட்டேன் முக்கியமான விஷயம் நிறைய ஸ்டார்ஸோட ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க பாட்டு ரிங் டோனா வைப்பாங்க அவங்களுக்கு தியேட்டர் வெளியே பேனர் வைப்பாங்க ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் கும்பிடும் போது அவங்க பிரேயர்ஸ்ல வைப்பாங்க எங்க அண்ணன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ற எத்தனையோ தம்பி தங்கச்சிகள் தமிழ்நாட்டில் உங்களுக்காக இருக்காங்கன்னு அது எங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எங்க வீட்டு பிள்ளைனா MGR நம்ம வீட்டு பிள்ளைனா வேற யாரு அப்படின்னு மட்டும் சொல்லி வார்த்தைகள் ஹாய் அந்தரிக்கு நமஸ்காரம் கரெக்டா சொல்றேன் இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லுவீங்கன்னு தான் சீக்கிரமே வந்துட்டேன் ஸ்டேஜுக்கு ஃபீல் பண்ணது சொல்ல முடியாம போயிருவேன் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் கார்த்திகேயா பிரதர் தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ எனக்கு நான் நீங்க இன்வைட் பண்ண டைம்ல இருந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அவ்வளவு பெரிய ஃபேன் நானு ராஜமௌலி சாரோட ஃபேன் நானு மகதீரா படம் பார்த்ததுல இருந்து அவ்வளவு பிடிக்கும் மகதீரா படம் பார்த்தோம் அதுக்கப்புறம் நாணி படம் பார்த்தேன் நானு நாணி படம் பார்க்கும்போது தான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தேன் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அந்த படம் பார்த்தோன்னு ஒரு ஈ வச்சு இவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட் ஃபிலிம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு இன்னொரு பக்கம் என்னன்னா ஓ ஈய வச்சே எடுக்கிறாங்கன்னா நம்மளை வச்செல்லாம் எடுப்பாங்க இங்க படம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் இன்னொரு பக்கம் அதுவே பயம் ஈய வச்சு எடுத்தாலே நல்லா இருக்கு எதுக்கு இவங்கெல்லாம் வச்சு எடுக்கணும்னு எல்லாரும் யோசிச்சிருவாங்களோ அப்படின்ற பயமும் இருந்தது பட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படம் பார்க்கும் பொழுதும் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருக்குமே சாரோட ஒர்க் பிடிக்கும் பட் நான் ரொம்ப அட்மையர் பண்ணது வந்து இவ்வளவு பெரிய விஷயங்களை இவ்வளவு பெரிய சாதனைய பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா ஓகே ஓகே நைஸ்னு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அது வந்து ஒரு ஒரு தவம் மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு ஏதோ ஒரு படம் நமக்கு இங்க ஓடிட்டாலே ஒரு ஹிட்டு கொடுத்துட்டோம்ல அப்படின்னு நினைக்கும் போது வேர்ல்டு வைடு எல்லாரையும் ஒரு படத்தை பார்க்க வச்சுட்டு அடுத்து என்ன பெருசா பண்ணலாம்னு யோசிக்கிறது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு சார் ட்ரூ இன்ஸ்பிரேஷன் லைக் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்குன்னு இல்ல லைஃப்ல நம்ம ட்ரீமையும் தாண்டி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார் உங்களை சந்திக்கணும்ன்றதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்டா இருந்தது இன்னைக்கு உங்களை நான் பார்த்துட்டேன் வெரி வெரி ஹாப்பி சார் அண்ட் ரெண்டு லயன் சொல்லலாம் இல்ல ரெண்டு டைகர்னு சொல்லலாம் தூரத்துல இருந்து எங்கேயோ பெரிய ஸ்கிரீன்ல அவங்களெல்லாம் நான் வந்து ரசிச்சுட்டே இருந்திருக்கேன் நானு பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராம்சரண் சார் லாஸ்ட் டைம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரும்பொழுது ஓகே நான் கை கொடுத்தேன் ஹலோ சூப்பர் எல்லாமே சொன்னாங்க ஸ்டேஜில் ஏறி என்னை பற்றி மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை அவ்வளோ ஒரு ஒரு ஹம்பிளான ஒரு ஒரு இவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கும் பொழுது இவ்வளவு சிம்பிளாக ஹம்பிளாக இருக்காங்களேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அண்ட் ராம்சரண் சார் நீங்கள் ரொம்ப 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 ஸ்வீட் நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாரும் என் படம் பார்ப்பாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எங்க வீட்டுல சொல்றாங்க அவங்க எல்லாம் பாக்குறாங்களாமே உங்க படம் அப்படின்றது அண்ட் எனக்கு அப்பதான் தோண ஆரம்பிச்சிச்சு ஒரு படம் அப்படின்றது எங்க வரைக்கும் வேணாலும் ரீச் ஆகலாம் சோ அதுக்கு இன்னும் எஃபர்ட் பெருசா போடணும் அப்படின்றது தோணிட்டே இருக்கு சார் நீங்க அவ்வளவு ஸ்வீட்டா இன்னைக்கு சொல்லிட்டு போனீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் அண்ட் ஜூனியர் இந்தியா சார் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் சார் முதன் முதல்ல நான் உங்களோட படம் பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தது பிருந்தாவனம் பார்த்தேன் நானு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம் அது உங்களோட படங்கள்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் எல்லா படங்களும் தொடர்ந்து பார்த்துட்டே வரேன் சார் உங்கள்ட்ட வந்து ஒரு நார்மலான ஒரு ரோல் கொடுத்தாலே நீங்க ஒரு லைன் மாதிரி நிப்பீங்க படத்துல சோ இப்படி ஒரு ரோல் கொடுத்தா அது அது என்னவா இருக்கும்னு என்னால இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல அது ட்ரெய்லரோட ஒவ்வொரு ஷாட்ல வரும்பொழுதும் ராம்சரண் சார் இந்த ஷாட்ல பயங்கரமா பண்ணிருக்காங்களேன்னு யோசிக்கும் போது அடுத்த ஷாட் நீங்க வந்து இது பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லி
ஒரு ஒரு ட்ரைலரை படமா ரசிக்கிறத தாண்டி ஷார்ட் ஷார்ட்டா ரசிச்சது எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் ஆரோட ட்ரைலர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் அது. இது நான் மட்டும் இல்ல பாக்குற எல்லாருக்குமே அதான் தோணுது, எப்படி இந்த ஷார்ட், எப்படி இந்த ஷார்ட், எப்படி இந்த ஷார்ட்னு. பட் ஃபைனலி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மொத்த டீமும், ஒரு இந்தியான்ற ஒரு நாடு நிறைய ரத்தம் சிந்தி சுதந்திரத்தை வாங்கியிருக்கோம், அதை ஸ்கிரீன்ல கொண்டு வரும் பொழுது ஈஸியா எடுத்துட கூடாது, நம்மளும் அதே ரத்தத்தை சிந்தி இந்த படத்தை காமிச்சாதான் அதுக்கான ஒரு ப்ரைட் இருக்கும்னு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுன்றது லிட்ரல் மீனிங்கா சொல்லணும்னா இவங்க இந்த பண்ண ஒவ்வொரு ஃப்ரேம்ஸையும் பார்க்கும்போது தெரியுது. ஸோ அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க, அது இப்ப பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க போறோன்ற சந்தோஷம். நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன் டெஃபினட்டா இந்த படம். அண்ட் என்னுடைய ஆசையெல்லாம் இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு லாங்குவேஜோட படம் கிடையாது, இந்த மொத்த டீமும் சேர்ந்து மொத்த இந்தியாவையும் ஒன்னா ஆக்கியிருக்கிறாங்க. இதுதான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுற விஷயம், நார்த் சவுத் அப்படிலாம் பிரிக்காம மொத்தமா ஒரு இந்தியன் பிலிம். ஸோ ஒரு இந்தியன் பிலிமை வெளிநாட்டில் கொண்டு போய் காட்டும் பொழுது நம்ம எத்தனை நாளைக்கு தான் அந்த ஹாலிவுட் படம் பார்த்தோம், இந்த ஹாலிவுட் படம் பார்த்தோம்னு சொல்லிட்டே இருக்குது. எங்க இந்தியா படத்தை நீங்க பாத்தீங்களான்னு அமெரிக்கால இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், லண்டன்ல இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். அதனால நான் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து நான் பாக்குறதெல்லாம் ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா, ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமான்றதான். இதுல வேலை பார்த்த அவங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கோ அதே பெருமை நமக்கும் இந்த படம் ஜான் 7 ஸ்கிரீன்ல வரும்போது இது கிடைக்க போகுது, அது ஆப்வியஸா தெரியுது. சோ என்டையர் டீமுக்கும் இதுக்கு வந்து விஷஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு படத்துக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு. ஓகே சூப்பர். சோ எனக்கு நான் ஒரு டபுள் எக்ஸைட்டட் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிறது. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன் என்ன இன்வைட் பண்ணதுக்கு. இந்த படம் நெக்ஸ்ட் இயர், லாஸ்ட் 2 இயர்ஸா நம்மளோட எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல. எல்லாரும் அவங்களுக்கான ஒரு எப்படி இருக்கணும், நம்மளோட வருமானம் எப்படி இருக்கணும், எப்படி லிவிங் இருக்க போகுதுன்னு சொல்லி. பட் அதே மாதிரி தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும், எஸ்பெஷலி தியேட்டர்ஸ். ஸோ தியேட்டர்ஸ்க்கு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே இப்படி ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான படம் வரப்போகுது. அண்ட் எஸ்பெஷலி நமக்கு இங்கே பார்க்கும் பொழுது RRR வருது, அதுக்கு பின்னாடி அஜித் சாரோட வலிமையும் வருது. ஸோ ஸ்டார்டே வந்து ஸோ அந்த இயர் ஸ்டார்டே ஒரு ஒரு பயங்கரமாக இருக்கும் போது அதுக்கு பின்னாடி நம்ம படங்கள்லாம் இருக்கு. இங்கே வந்து ஒரு படம் மட்டும் ஓடினா இண்டஸ்ட்ரி வந்து எப்படி இருக்கும் தெரியல. இப்போ நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இந்த படங்கள்லாம் பெரிய ஹிட் ஆகி மக்கள் தியேட்டருக்கு கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சாதான் நம்ம படங்களும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த சின்ன செல்ஃபிஷ்னஸும் பின்னாடி இருக்கு அது. ஸோ அது இந்த படத்தில் ஒரு ஒரு க்ளோரியஸ் ஸ்டார்ட் கிடைக்கும் போது இந்த தியேட்டர்ஸ் எல்லாத்துக்கும், ஐ திங்க் வேர்ல்டு வைட் எல்லாருக்குமே அங்கங்கே தான் படங்கள் ஓடிட்டு இருக்கு. ஸோ அது நடக்க போகுதுன்ற சந்தோஷமும் எனக்கு இருக்கு. ஸோ எல்லாரும் வேக்சின் போடாதவங்க வேக்சின் போட்டுக்குங்க, மாஸ்க் போட்டுக்குங்க, தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்க. இது தியேட்டரில் மட்டுமே பார்க்கணும். செல்போனில் பார்த்தாலே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு அப்படின்னா அது ஸ்க்ரீனில் பார்த்தா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு தெரியும். ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்த அதுதான் இந்த இவ்வளோ கஷ்டப்பட்ட டீமுக்கு நாம கொடுக்குற ரியல் ரெஸ்பெக்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்ப்போம். அண்ட் ப்ரொடியூசர் தானியா சார் உங்களுக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் திருப்பதி பிரசாத் சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் லைகா, லைகாவோட தான் நான் என்னோட நெக்ஸ்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப பேஷனேட்டா பெரிய படங்கள் பண்ணணும், எல்லாத்தையும் பெரிய படங்களை கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஆசை இருக்கு சுபாஷ் கரண் சாருக்கு. ஸோ அவருக்கும் என்னுடைய விஷஸ். அண்ட் தமிழ்குமரன் சார் இன்னைக்கு அவர் வர முடியல, அவர் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க சைன் பண்ணதுல இருந்தே ரொம்ப எக்ஸைட்டடா தமிழ் குமரன் சார் சொல்லிட்டு இருந்தார் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி. ஏங்க அந்த படம் பயங்கரமா இருக்குங்க, பயங்கரமா இருக்கும், அந்த படம் நம்ம தாங்க பண்றோம், நம்ம தான் பண்றோம்னு சொல்லிட்டே இருந்தாரு. அவர் இன்னைக்கு வர முடியல, ஸோ அதை இங்க பதிவு பண்ணிடுறேன். அவர் சார்பாகவும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் டெஃபினட்டா இந்த படம் ஒரு மைல் ஸ்டோன் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப கேளுங்க ஏதாவது கேட்கணும்னா. ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எங்களுக்கு நாட்டு நாட்டு ஸ்டெப் மட்டும் நாட்டு நாட்டு நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே மேல கூட்டுருவோம். ஐயோ நீங்க சேர்ந்து ஆடிட்டீங்கன்னா சார் கைண்ட் ரிக்வெஸ்ட் சார் ஃபார் ஆல் தமிழ்நாடு ஃபேன்ஸ். நான் தனியா ஆடணும்னாலே ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும், அவங்களோட ஆடணும்னா அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும். அவங்க ஆடுறதுதான் ரியல் டான்ஸ், நம்ம ஆடுறது உடான்ஸ். அது அப்படியே அப்படி மேனேஜ் பண்ணி போயிடணும். அது நாட்டு நாட்டுலாம் ஆட சொல்லாதீங்கப்பா, நம்ம பார்க்கும் போதே கடைசியா ஜாயின் பண்ணிப்பேன் நான் வேணா இப்படி. அது ஈஸியா இருக்கும் எனக்கு. ஒவ்வொருத்தரும்
நான் மறுபடியும் சொல்றேன், அவங்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு டான்ஸ் பத்தி பேசக்கூடாது நம்ம. ஓகே, தேங்க்யூ. நம்ம ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you once again and love you all. Thank you. Thank you, Shiva.